ஹாய் ப்ரைஸ் அலாட் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் மண்பின் வாழ்த்துக்கள் நிறைய பேர் கேட்கலாம் அவர் காலம் சென்று சில நாட்கள் ஆகிடுச்சு அப்போது வீடியோ போடாமல் இப்போ எதுக்குன்ட்டு அப்போது அவர் அந்த செய்தி கேட்ட ந நேரங்களில் எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா இவர் இவ்வளோ பெரிய ஒரு ஊழியக்காரர் குறித்து நம்ம பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அவங்க பெரிய லெவல் ஊழியக்காரர் நம்ம அவங்க கிட்ட நெருங்கெல்லாம் முடியாது சும்மா கூட்டத்தில் பார்ப்போம் அவ்வளோதான் அவரோட ஜபங்களை ஆன்லைனில் பார்த்துருக்கோம் டிவியில் பார்த்துருக்கோம் மற்றபடி அவரை பற்றி மேலதிகமாக தெரியாது இருக்கிற உண்மையை சொல்கிறேன் அதனால் தான் வீடியோ பண்ணல அந்த டைமில் சரி இப்போ நான் எதுக்கு பண்ணுறேன்னா நிறைய டைம் வந்து அவருடைய செய்தி மூலமாக நான் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் நிறைய குடும்ப ஜெபங்களை அவர் நடத்தியிருக்காரு ஆன்லைனில் டிவியில் யூடியூப்லலாம் பார்த்துருக்கோம் அப்புறம் நாலு மாவடி கூட்டத்துக்கு நான் நிறைய தடவை போயிருக்கேன் முக்கியமாக எந்த கூட்டத்துக்கு போகிறேனோ இல்லையோ பொங்கல் நேரத்தில் முகாம்னு ஒரு கூட்டம் வைப்பாங்க மூணு நாள் கூட்டம் அது முழுக்க முழுக்க தேசத்துக்கான ஒரு ஜபமாக இருக்கும் அந்த மூணு நாள் சூப்பராக இருக்கும் அந்த கூட்டத்தில் கலந்துக்குன்னா உண்மையில் ஒரு ரிஃப்ரெஷிங் ஸ்பிரிட்டோடு தான் நம்ம வெளியே வருவோம் அந்த கூட்டங்களில் பார்த்தோன்னா மொதல் ஃபஸ்ட்டு செய்தி அதிக டைம் வந்து அப்பாத்துறை ஐயா தான் கொடுப்பாரு ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு செய்தி அந்த செய்தி எப்படி இருக்கும்னா அந்த கூட்டத்துக்கு ஒரு குட் ஸ்டார்ட் ஒரு நல்ல துவக்கமாக இருக்கும் அந்த அந்த கூட்டத்தோட நோக்கம் என்ன அந்த கூட்டத்துக்கு நம்ம ஏன் வந்திருக்கோம் அதெல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு குட் ஸ்டார்ட்டான ஒரு மெசேஜாக இருக்கும் சூப்பராக இருக்கும் உண்மையில் நான் நிறைய தடவை ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கேன் சரி இப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதனை குறித்து நம்ம ஒரு வார்த்தை கூட பேசலன்னா இப்படின்றதுனால தான் யோசிச்சதுனால தான் எனக்கே ஒரு நெருடல் ஏற்பட்டது அவ்வளோ நம்ம நன்றி கட்டத்தனமாக இருக்கிறோமோ சரி அவரை பற்றி ஒரு வீடியோ நம்ம பேசலாம் என்ன தெரியுதோ பேசலாம் நமக்கு ஒன்று ரெண்டு பாயிண்ட்டு கூட தெரியட்டோமே பெருசாக அவரை பற்றி எனக்கு உண்மையிலே தெரியாது நான் மறுபடியும் சொல்கிறேன் ஆனால் தெரிஞ்ச சில விஷயங்கள நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிள் பர்சன் அண்ட் காம் ஸ்பிரிட் எப்பயுமே பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்க மாட்டார் ரொம்ப துக்கமாகவும் அந்த அந்த டிஃப்ரென்ஸே தெரியாது அவர் சந்தோஷமாக இருக்கிறாரா இல்லை சாதாரணமாக இருக்காரான்ட்டு அந்த டிஃப்ரென்ஷியேட்டே பண்ண முடியாது அப்படியே ஒரு காம்னஸ் அவர் அவரோட ஃபேஸில் இருக்கு எப்பயுமே ஒரே மாதிரி இருப்பார் அது மாத்திரம் இல்லாமல் மோகன் சிலாசர சையாவுக்கு வந்து தோளோடு தோல் நின்ற ஒரு அருமையான ஊழியக்கார் ஆவார் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு வந்து ஜீசஸ் ரீடைம்ஸ் மேக்சின் வருது அந்த மேக்சினில் அதிகமாக மோகன் சிலாசருக்கு அடுத்து நம்ம பார்க்குறது யாருன்னா அப்பா துறை தான் மோகன் சிலாசரஸ் பிரதர் எங்கே போனாலும் இவரும் கூட போவார் வெளிநாட்டு ஊழியங்கள் எல்லாத்துலேயும் இவர் கூடவே இருப்பார் அப்புறம் எனக்கு நான் கூட்டங்களில் அவரை பற்றி நான் நோட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா மோகன் சிலாஸ்ரஸ் ஐயா மெசேஜ் கொடுத்தாலும் வின்சென்ட் செல்வகுமார் ஐயா மெசேஜ் கொடுத்தாலும் அப்பாத்துறை அவர்கள் வந்து எனக்கான செய்தி நேரம் இல்லை இது நான் ஏன் இந்த செஷனில் இருக்கணும் அப்படின்ட்டு கிளம்பி போக மாட்டார் அவர் வந்து அங்கே உட்காந்து அவரும் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பார் இவங்க ரெண்டு பேர் இல்லை யாருன்னா பேசுனா அவரும் அந்த கூட்ட கடைசி ஜபம் நடக்கிற வரைக்கும் உட்காந்து நோட்ஸ் எடுத்துட்டு இருப்பார் அது உண்மையில் நம்ம எல்லாரும் கற்றுக்க வேண்டிய விஷயம் எவ்வளோ பெரிய ஊழியக்காரர் நாற்பது வருஷம் அவர் ஊழியத்தில் இருக்கார் மோகன் சிலாசர சையாவோடு கூட அப்படி இருந்தால் பாருங்க அவர் எவ்வளோ தாழ்மையாக ஒரு நோட்ஸ் எடுத்து உட்காந்து செய்தியை கேட்குறாரு இது உண்மையில் நம்ம கற்றுக்க வேண்டியது ஒன்று இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்டானிட்டியில் ஹீரோ வர்ஷிப் நடக்கிற இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஊழியரை நம்ம இழந்தது உண்மையில் அது ஒரு பெரிய இழப்பு ஒரு ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அப்பாத்துடைய ஐயா குடும்பத்துக்கு ஆறுதலை நாங்கள் தெரிவித்து கொள்ளுகிறோம் கத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளெஸ் யூ thank <laughs> you